வந்திருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகுதுங்க. இப்போ இங்கே வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பண்ணை பில்டிங்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே வந்துட்டு யாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே வந்து எந்த பக்கம் யாருமே போனதில்லை சொல்லியிருக்காங்க. எனக்கு பேய் பார்க்கணும்னு ரொம்ப நாளுக்கு ஆசைங்க. அதை நிறைய பேர் தான் பார்க்க போகிறேன். ஆல்ரெடி சுவாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. சுவாட்டில் பேய் இருக்கு அது இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயும் போய் பார்த்தாச்சு, அங்கேயும் பேய் இல்லைங்க. நிறையா பேர் என்ன சொன்னாங்க, அந்த ஊர் பக்கத்தை வாங்க இங்கே வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. ஏவப்பட்டப்போ என்னென்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் மட்டும் வந்து நீங்கள் லைவாக பார்க்க போகிறேங்க. வாங்க, அப்படி என்னவா இருக்குது அந்த பண்ணை பில்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன். இந்த அண்ணன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்ணன் வந்து இந்த ஊருக்காரங்க. இந்த அண்ணன் தான் எனக்கு வர சொன்னாங்க. தம்பி, நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல, வா உனக்கு நான் காட்டுன்னு சொல்லி இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ணன் வந்து சொல்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப பயமாயிட்டுங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அண்ணா சொல்லுங்கள், நான் இந்த பண்ணை பில்டிங் வந்து சொல்லுங்கண்ணே. இங்கே எல்லாம் ரால் குட்டை இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆள் தெரியுதுங்களா? குட்டைலாம் தெரியாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அப்படி தான் பண்ணிட்டு யாரும் ஊருக்குள்ளேருந்து வரது கிடையாது. இப்போ நம்ம போகிறது தெரிஞ்சாலும் ஊருக்குள்ளே வந்து பிரச்சனை ஆகிடும். வெளியாட்கள் வந்து அழைச்சிட்டு போகக்கூடாது. பண்ணை வீட்டில் வந்து யாருமே இப்போ இல்லை. இல்லை, பண்ணை வீடு பண்ணை வீடே கிடையாது. இப்போ ஃபுல்லாக காடு முடிச்சு கிடக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுமா, அதான ரோடு பண்ணை வீடு. நம்ம போய் அந்த காட்டுக்கு அந்தாண்ட தாண்டி தெரியுதுல பனை மரம் மாதிரி தெரியுதுங்கள, அதை தாண்டி கட் பண்ணி நம்ம வந்த தூரம் இருக்குல்ல, வந்த தூரம் போகணும். நம்ம அதுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும். நினைக்கிறேன் ஊர் மக்கள் எல்லாம் பகல் இல்லனா பகல்ல இப்ப வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க வருவாங்க. வந்துட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. இருட்டுறதுக்கு முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. சின்ன பசங்களும் போயிருவங்களும் வர மாட்டாங்க. வயசான ஆடு மாடு போய்க்கிறவங்க யாரும் வருவாங்க. இறால் குட்டை பண்ணது நம்ம ரோடு பாருங்க, நீட்டு ஃபுல்லா ரோடு தான், பண்ண வீடு வரைக்கும் ரோடு தான். ஆனா அந்த ரோட்ல போகும்போது போயிருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப இந்த ரோட்ல வந்திருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப இந்த ரோட்ல வந்திருக்கேன். அப்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த சைடுல போனதுக்கு அப்புறம் கருவம் முடிச்சுட்டு யாரும் வரது கிடையாது. இப்ப யாரும் போறது கிடையாதுல்ல, அதனால ஃபுல்லா முள்ளு முடிச்சிருச்சு. காத்து தானே எனக்கு அப்பப்போ வந்துட்டு பயமுட்ட மாதிரி இருக்கு. கிளி 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 காத்து அடிக்குதுண்ணா. ஃபுல்லா தண்ணி இறால் குட்டல்ல அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இப்ப புதுசா வரலாம், உங்களுக்கு அப்படி இருக்கு. இங்க இருக்கனால இங்கே ஒரு வாரம் 10 நாள் பழகிடும். அங்கிருந்து பாக்கும்போது நம்ம கிட்ட போய் பாக்குறது கிடையாது. அங்கிருந்து பாக்குறப்ப அந்த கோபுரத்துக்கு மேல இருக்குல்ல, ஏதோ டக்குன்னு பத்தி எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா காலையில போய் ஊர்ல இருந்து எல்லாரும் போய் பார்த்தாங்கன்னா எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல எரிஞ்சு ஒரு தடமே இருக்காது. தீபிடிச்சு அடிக்கிற மாதிரி மேல அப்படியே எரியும். கோபுரத்துல ஏறுற மாதிரி எரியும்.
பண்ணை வீட்டு மேல ஆனா காலைல பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அந்த கலை அந்த கருப்பு கலர் தீ கருப்பு கலர் எந்த ஒரு அடையாளமும் இருக்காது அவங்க எல்லாரும் பார்க்கலாம் ஆனா இருக்காது இப்போதான் இது மாதிரி தெரியும் சின்ன பிள்ளைல இருந்து நானும் பார்த்து ரொம்ப பயம் இப்போ எரிமலை இப்போ எரிமலை அந்த எரிய வாய்ப்பு இருக்கு ஆனா கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்கும் நைட்ல யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்கும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் கேட்குதுன்னு சொல்லுவாங்க நான் பார்த்தது இல்லை ஆனால் எரியறதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்புறம் வந்திருக்கோம் ஆனால் வந்து காலையில் போய் பார்த்தோம்னா எந்த ஒரு தடையுமே இருக்காது கடைசி இப்படியே முள்ளுக்கிலே போகணும் வேறு பாதை பாதை இருக்குது இதுதான் நம்ம போக வேண்டிய பாதைண்ணா தெரியுங்களா நீட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் நேராக போகுது ஆனால் பிளாக் ஆகிட்டு பாருங்க நீட்டு நீட்டு பாதை தான் ஃபுல்லாக ஆனால் யாரும் புழக்கம் இல்லாதனால அடைஞ்சிருச்சு இப்படி போகிறதும் கிடையாது அதனால பய வழியாக வந்து ரோடே பயமா இருக்கு எனக்கு ரோடே எப்படி இல்லை போய் தான் ஆகணும் நம்ம வேறு வழி கிடையாது இந்த ஒரு வழி தான் அப்படியே போனோம்னா அந்தாண்ட ஃபுல்லாக ஏறி ஏறி தண்ணி தேக்க நிற்கிதுல அது வழி தான் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப முடியாது பயம் முடித்ததுண்ணா அதோட வழி முடியுது நம்ம உள்ள அடைச்சிடணும் முடிய முடியல நம்ம இப்படி தான் போகணும் வழி ஃபுல்லாக வழி ஃபுல்லாக அடைச்சி தான் இருக்கும் ஃபுல்லாக கதை ஃபுல்லாக ஃபுல்லாக அடைச்சி தான் இருக்கும் இது அந்த வழி தான் போய் இப்படி தான் போய் ஆகணும் வேறு வழி கிடையாது கல்லு கல்லை கை வைப்போம் ரொம்ப பாதையும் முடியும் உங்களுக்கு பண்ணை வீடு உங்களுக்கு தெரியும் இங்கே பண்ணை வீடு தெரியும் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எங்கண்ணா தெரியுங்களா இங்கே பார்த்தாலே பில்டிங் உங்களுக்கு தெரியும் ஒயிட் கலரில் ஒரு வெள்ளை கலர் நம்ம தெரியுங்களா இங்கே பார்த்தாலே பில்டிங் உங்களுக்கு தெரியும் வெள்ளை கலர் நம்ம பில்டிங் தெரியும் ஃபுல்லாக தண்ணி இருக்கு ஆமாம் என் பாதை பாதை தெரியலண்ணா கிட்ட தெரியுதுங்களா இப்போ கொஞ்சம் இப்போ கிட்ட தெரியுதுண்ணா ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி இருக்கு அவர் வீடே பயமா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வாங்க நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வாங்க நான் பேசுறதுலாம் கேட்கற மாதிரி தான் இருக்கும் இருங்க ஒரு நிமிஷம் பார்த்துக்கோ பெரிய பில்டிங் இது அடுத்த ரெண்டு பில்டிங் இல்லை அப்பா வச்சு பல்ல ஒரு வாங்கி எனக்கே பயமா இருக்கு வாங்க பாத்துக்கோங்க பழைய கட்டம் ப்ரோ நானும் எனக்கே பயமா இருக்கு ப்ரோ நம்ம போய் பாத்துறோம் ஒண்ணும் இல்ல ப்ரோ ஒண்ணும் ப்ரோ அந்த வழியை அடிச்சிட்டாங்க நம்ம அப்படியே போகணும் நான் உள்ள வந்து வந்து வந்துட்டுங்களா இல்லைங்க அப்படியே உள்ள போகும் ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படியே இல்லைங்க நம்ம அப்படியே போக முடியாது தண்ணி வந்துட்டு ஒண்ணும் இல்ல ப்ரோ இருங்க
ஏமா இல்ல இருக்கானே. நீ அந்த நெருப்பு சொன்னீங்களே? அந்த நெருப்பு இல்ல, இது வந்து கொளுத்துனது. ஆனா மேல தான் எரியும். இது கொளுத்துன கிடையாது. நெருப்பு சொன்னதா இருக்குனே. ஒவ்வொரு விட்டாலும் வந்துருக்கோம். பில்டிங் ஏன் பயமா இருக்குனே? ஒண்ணு பேச பேச எக்கோ அடிக்குதுனே. பாத்திரம் பாத்திரம். ஹலோ, அதான் திரும்ப யாரோ சொல்றாங்கனே. ஒண்ணு ஒண்ணு இல்லை, ஒண்ணு வாங்க. வீடு கிடையாது ப்ரோ. வீடு இல்ல, கால் பண்ணேன். பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹால் இம்போர்ட் பண்றதுக்காக கால் பண்ண கேட்டு சொல்றல. அது அது கால் பண்ணி நீங்க ஹால் புடிச்சு வந்து வப்பாங்களே. நல்லா இருக்கு, ரூம் நல்லா இருக்கு. ரூம் அது போல தான் கட்டி வச்சிருப்பாங்க. என்னன்னு தெரியல, நான் பார்த்தது இல்ல. சொல்லுவாங்க நல்லா புடிச்சு விட்டுருக்கேன். உள்ள ரூம் தெரியுமே. இந்த ரூம், இந்த பில்டிங் ரொம்ப பெருசு. இது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ரூம் ரூமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ரூம் ரூமாக நம்ம போ நம்ம போகிற சைடில் எல்லாமே ரூம் ரூமாக இருக்கும். குட்டி குட்டி அதாவது குட்டி குட்டி ரூம். இந்த சைடு வந்தீங்கன்னா உள்ளே போகிறதே தெரியாது. பாருங்கள் பாருங்கள், உள்ளே இவ்வளோ தூரம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய ரூம் இருக்குங்களா? போக போக தெரியாது, நிறைய ரூம் இருக்கும். பாருங்களேன், பயமாக ரொம்ப தூரம் போகிற மாதிரி சுற்றி கால் இது வந்துருக்கேன். இப்படி போனால் இப்படி இப்படி ஒரு வழியும் வழி மாறிடலாம். வழி மாற மாட்டோம், நமக்கு தெரியும். இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கணும். அந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பில்டிங் தெரியும். இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பில்டிங் தெரியும். சொல்றீங்க சரிங்களா? மேலே மேலே தெரியுதுங்க. அடுத்த பில்டிங், அடுத்த பில்டிங் தெரியுதுங்களா? பார்த்தீங்களா, இதோட இது பெருசு. சொல்றீங்க இருக்கா? இது இது இருந்து அடுத்த பில்டிங். அது கண்ணாடி தான் நம்ம பெரிய பில்டிங் பார்க்க போகிறோம். லாஸ்டம் இது முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ யாரும் இங்கெல்லாம் வரமாட்டாங்க. இல்லை, பசங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. சில அம்மன் விசேஷம்லாம் நடக்குதுன்றதுனால ஊரில் பசங்களும் வரது கிடையாது. ஊர்லேயும் யாரும் போகக்கூடாதுன்னு, எல்லாரையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரது கிடையாது. மணி ஒன்று பதினஞ்சாவது அந்த ரெண்டாவது மணி, நம்ம ரெண்டாவது இந்த ரொம்ப நாளாக யாரும் இல்லைல்ல, யார் வரா யார் போகிறாங்க நமக்கு தெரியாது. இல்லை இல்லை, சும்மா சும்மா கல் ப்ரோ. ஒன்றும் இல்லை, அவங்க படிக்கிட்ட பாருங்க. அந்த பில்டிங் தெரியுதுங்களா? அந்த பில்டிங் அந்த பில்டிங் பார்த்தோம். அந்த பில்டிங்
ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பில்டிங் அது தெரியுங்களா இங்க இருந்து பார்த்தா பயங்கரமா தெரியும் அது பயமா இருக்கு நான் சொல்ல பார்த்தோம் நடுவில் அந்த வழியாக போயிடலாங்களா அதை பார்த்துட்டு நான் இருக்கு பார்த்துட்டு அப்படின் பாத்ரூம் மணிக்கு இல்லை அப்போ வந்து ரெஸ்ட் ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க நான் பாத்ரூம் செடி வடியில் ஒன்று வந்திருக்கேன்னா அப்போ பண்ணலாம் நான் வேர்லாம் நிறையா இருக்கலாம் இதாக தெரியுதான் பார்க்குறீங்களா இருக்கும் குருவி வந்து நம்ம கிட்டே வந்துச்சுனப்பா அது ஏதோ இருக்குல்ல நம்ம லைட் வச்சதுனால தெரியாமல் வந்துட்டு அப்படின்னு பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் எதா இருந்தாலும் எங்கள் வீடு கூட உங்களை எதாவது பார்த்துக்கலாம் குருவி வருது நான் பின்னாடி இல்லை நம்ம லைட் வெளிச்சதுக்கு வந்துட்டு இருக்காது நீங்கள் எதுவும் இது பண்ணுங்க பார்த்து பண்ணலாம் வெளில போயிடலாம் ஒன்றும் இல்லை ப்ரோங்க அது குருவி நார்மலாக தான் வரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு வழியாக பில்டிங் விட்டு வெளில வந்தாச்சுங்க இப்போ தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு இருக்குங்க ஆனால் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சுங்க உடம்பெல்லாம் வந்து ஒரு மானியாக இருந்துச்சு அதை கட்டி விடுங்க இந்த குருவி வந்து எங்களை வந்துட்டு வந்து படக்கடை நான் மண்டையெல்லாம் அடிக்கிட்டு இருக்கேன் அட்டாக் பண்ண மாதிரி வந்துட்டுங்க அந்த குருவி வந்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப மானி டப் 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 பயமா இருக்குன்னு குருவி யாருமே இல்லைங்கும் போது வந்து குருவி வவாலாம் வந்து நம்மகிட்டே வந்துச்சு திரும்ப திரும்ப போயிட்டு போய் திரும்ப நம்மகிட்டே வந்துச்சு என்னன்னு தெரியல நம்ம லைட் அடிக்கிறதுனால நம்மளை நோக்கி வருது மற்றபடி வந்து எந்த இருக்கும் நினைக்கிறேன் பேய் இருக்குமான என்ன அறிகுறி இல்லைண்ணா ஆனால் அந்த குருவி மட்டும் என்ன டப் டப்னு பயமுட்டு விட்டுட்டேன் அனுபவம் வந்து எனக்கு வந்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா முதல்ல அண்ணா வந்து சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் அவ்வளவு பயம் இல்லைங்க
ஆனா வரப்போ பாத்தீங்க அந்த கருவ மரம் அந்த ரால் குட்டையில வந்தப்ப லைட்டா பயம் வந்துச்சு. இந்த பில்டிங் பார்த்தோம்னா கொஞ்சம் பயம் வந்துச்சுங்க. ஆனா அந்த குடி வந்ததுல இருந்து இன்னும் கையெல்லாம் வந்துட்டு பாத்து இப்ப பதட்டமா இருக்குங்க. ஒரு மானியா இருக்கு அண்ணன் என்ன வரணும்னா அந்த பில்டிங் கூட்டிட்டு போறோம் பா அப்படின்னாங்க. அந்த பில்டிங் போக முடியல ஏன்னா ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த பில்டிங்கை சுத்தி கருவ மரம் ரொம்ப நிறைய இருக்கு. ஆனா இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம் நான் அந்த பில்டிங் வந்துட்டு நாளைக்கு ஆளுப்பெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப பயமா இருந்தது குடி மட்டும் பயம் இருந்து எல்லாருக்கும் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. புது புது நண்பன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.